செப்டம்பர் 11ஆம் தேதி ஏசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறுது. இதில் வந்து சிங்கப்பூர் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஆகிய அணிகள் மோதி இலங்கை அணி 6வது தடவையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றுக்கொள்கிறது. இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் விளையாடி இருக்கிறார் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய சர்வதேச போட்டிகளில் விளையாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயராக இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடிருக்கிறார் அப்படின்றது இங்கே வந்து ஒரு ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை விட முக்கியமாக வந்து இலங்கை அணிக்கு இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால், முதலாவது போட்டி இந்தியாவுடன் நடக்குது. இந்தியாவுடனான போட்டியில் ஈஸியாக வந்து இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க வந்து அவங்க வெற்றியை பெறுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுடனான போட்டியில் 102-14 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் இலங்கை அணி ஈஸியான ஒரு வெற்றியை பெறுகிறது. இதில் வந்து தர்ஜினி சிவலிங்கம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 தடவைகள் முயற்சி கொடுக்குறாங்க. அதில் வந்து 75 தடவைகளில் 72 முயற்சிகளை அவங்க வெற்றிகரமாக எடுத்து 72 புள்ளிகளை இலங்கை அணிக்காக பெற்றுக் கொடுக்குறாங்க. இந்த முதலாவது போட்டியில் இந்தியாவுடனான போட்டியில் வந்த அந்த வெற்றியில் வந்து தர்ஜினி சிவலிங்கம் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து நடந்த போட்டிகளில் வெற்றியை பெற்று இலங்கை அணி சிங்கப்பூர் அணியோட வந்து ஃபைனல்ஸுக்கு போகிறாங்க. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபைனல்ஸில் விளையாட போகிற சிங்கப்பூர் அணியும் லேசுப்பட்ட அணிகளை வந்து அவங்களும் வந்து ஒரு திறமையான ஒரு அணி. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த டோர்னமெண்ட்டில் நடந்த ஒரு மேட்ச், அதாவது சிங்கப்பூர் வர்சஸ் ஜப்பான் ஆகிய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், 103-3 என்ற அடிப்படையில் சிங்கப்பூர் அணி வெற்றியை பெற்றுக்கொள்ளுது. எந்த அணியோட அப்படின்னு சொன்னால், ஜப்பான் அணியோட. அதாவது 100 புள்ளிகள் கேப்பில் வந்து சிங்கப்பூர் அணி வெற்றியை பெற்றுக்கொள்ளுது. ஸோ அப்படியான ஒரு ஃபிட்டான ஒரு டீமோடு தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்கும்போது ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில் சிங்கப்பூர் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஆகிய அணிகளுக்கு இடையில் ஃபைனல்ஸ் நடக்குது. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 63-53 என்ற புள்ளி கணக்கில் வந்து இலங்கை அணி வெற்றியை பெற்றுக்கொள்கிறது. அதாவது இலங்கை அணி 6வது தடவையாக ஏசியன் நெட்பால் சாம்பியன்ஷிப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏன் நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால், இந்த போட்டிகளில் எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய தர்ஜினி சிவலிங்கம் அவர்கள் விளையாடி இருக்கிறார் அப்படின்றதுக்காக நாங்கள் கொண்டாடணும் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, கட்டாயம் இந்த போட்டிகள், அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் நடந்த எல்லா போட்டிகளிலையும் அவருடைய பலமும் அவருடைய அனுபவமும் இலங்கை அணிக்கு கை கொடுத்திருக்கும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எங்களுடைய இலங்கை அணி வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்றது மூன்றாவது விஷயம். ஸோ இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றியை பெற்ற இலங்கை அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதிலும் ஸ்பெஷலாக வந்து சிறப்பான முறையில் தன்னுடைய அனுபவமான விளையாட்டினை வழிகாட்டிய எங்களுடைய தர்ஜினி சிவலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாலியூட்.